கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. இந்த வேளையில கூட ஒரு பாடலோடு கூட நாம் இந்த தேவனுடைய செய்திகளை நம்ம கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, காக்கிறவர், கர்த்தர் நம்மை காக்கிறவர். இதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 121வது சங்கீதம் வசனம் 3-4 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 121 வசனம் 3-4 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமாம் பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை காக்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தர் காத்து கொண்டு வருகிறார், பாதுகாத்து கொண்டு வருகிறார். நமக்கு ஒரு பாதுகாவலராக, பாதுகாப்பாக கர்த்தர் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த உலக சூழ்நிலையில நம்மை சுற்றியிருக்கிற சூழ்நிலைகள், பிசாசுடைய கிரியைகள், மனுஷனுடைய பொறாமைகள், எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் நம்ம நல்லா தூங்கி கொண்டிருக்கிறோம், நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறபடினால அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. உதாரணத்துக்கு, இன்றைக்கும் அநேக வீடுகளில், அப்பார்ட்மெண்ட்ஸில், தனிப்பட்ட வீடுகளில் கூட வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க. சில இடங்களில், கிராமப்புறங்களில், சில இடங்களில் கூர்க்கா இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு, அந்த பகுதிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக அவர்கள் இருக்கிறாங்க, ஒரு காவலாக ஒரு அவங்க அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டை சேர்ந்தவங்க, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க பாருங்க, வாட்ச்மேன் இருக்கிறதுனால, கூர்க்கா இருக்கிறதுனால எந்த அசம்பாவிதமும் நடக்காது, இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நல்லா வீட்டுக்குள்ள நல்லா தூங்குவாங்க. நான் சொல்லுகிறேன், சில நேரத்தில் இவங்க வீட்டுக்குள்ளே தூங்குவாங்க,
வாட்ச்மேன் வெளியில தூங்குவாங்க. ஏன்னா அவங்களும் மனுஷன்தான் பாருங்க, கரெக்டா அந்த மிட் நைட் வரும்போது சில நேரத்தில் அவங்க கண் அசுரம் அப்படியே சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, தூங்கி தூங்கி விழுவாங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த இப்படிப்பட்ட வாட்ச்மேனுங்களை விட, கூர்காவை விட கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். ஒருவேளை வாட்ச்மேன் தூங்கலாம், கூர்கா தூங்கலாம், ஆனால் கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே இருக்கணும், நம்முடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின் மேலே இருக்கணும். ஏன்னா அவர் நம்முடைய பாதுகாப்பாக, பாதுகாவலராக அவர் நமக்கு ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். சில வீடுகளிலே பாருங்க, புதிதாக குழந்தை பிறந்த வீடுகளிலே குழந்தையுடைய தாயோ அல்லது குழந்தையை பராமரிக்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்த வேற யாரோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்ன குழந்தைன்றதுனால அந்த குழந்தைக்காக வேண்டி இரவு நேரங்களில் தூங்காம விழித்து கொண்டிருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்போல்லாம் முழிச்சுக்குமோ எழுந்திருக்குமோ என்று சொல்லி தூங்காம அதை பார்த்து கொண்டு இருப்பாங்க. சில நேரத்தில் அவங்களே என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கண் அசந்துடும், சில நேரத்தில் அவங்க தூங்கிடுவாங்க, அப்படியே கொஞ்சம் உறங்கி விழுந்துருவாங்க. இதை விட, இவர்களை விட கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். அவங்க தூங்கினாலும் நம்முடைய ஆண்டவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அந்த குழந்தையையும் கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். குழந்தையை பார்த்துக்கிற அந்த தாய், அந்த பெரியவங்களையும் கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். அப்போ எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு காக்கிறவராக, பாதுகாக்கிறவராக, நம்மை காப்பாற்றுகிறவராக கர்த்தர் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உறக்கத்துக்கும் தூங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டும் ஒன்று கிடையாது. உறக்கம் வேற, தூங்கிறது வேற. உறக்கன்றது சிலதில் உட்காந்துட்டே உறங்குவாங்க, அசதியில் உறங்குவாங்க, ரொம்ப வேலை பலூனால் கூட உறங்குவாங்க. சில நேரத்தில் பாருங்க, இந்த கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க, அப்படின்னா கோழி அப்படி நின்றுக்கிட்டே உறங்கும். சில நேரங்களில் நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் கூட அப்படியே உறங்கி உறங்கி விழும். இது வந்து உறக்கம். இந்த உறக்கத்தில் நீங்கள் சில நேரத்தில் கூப்பிட்டா டக்குன்னு எழுந்துப்பாங்க, லைட்டை போட்டால் எழுந்துப்பாங்க, சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலும் ஏதாவது மேலே பட்ட உடனே டக்குன்னு எழுந்துப்பாங்க. ஏன்னா இவங்க உறங்கிட்டு இருக்கிறாங்க, தூங்கலை. தூக்கன்றது என்னன்னா நல்ல டீப் ஸ்லீப். நீங்கள் கூப்பிட்டாலும் கேட்காது, எந்த சத்தம் போட்டாலும் கேட்காது. நம்ம ரொம்ப நேரம் அவங்கள தட்டி தட்டி எழுப்பினாலும் காலையிலேருந்து சொல்லுவாங்க, நம்ம கேட்போம், உன்னை அவ்வளோ எழுப்பி பார்த்தேன், கூப்பிட்டு பார்த்தேன், நீ எழுந்துக்கல. அவங்க சொல்லுவாங்க, அப்படியா, என்னை எழுப்புனீங்களா, என்னை கூப்பிட்டீங்களான்னு சொல்லுவாங்க. இதுதான் தூக்கம், நல்ல ஆழ்ந்து தூங்கிறது. அப்போது உறக்கத்துக்கும் தூங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கலந்து தான் நம்ம இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் தூங்கி கொண்டு இருக்கிறோம், உறங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம், நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மை பாதுகாக்கிறதுல அவருக்கு அவ்வளவு அக்கறை, நம்மை பாதுகாக்கிறதுல அவருக்கு அவ்வளவு பிரியமாக இருக்கிறது. அவர் நம்ம மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் நம்ம மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஸோ அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக அவரை துதிக்கணும், அவரை பாடணும், அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம், சங்கீதம் 17வது சங்கீதம் 8வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 17:8 இங்க தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார். 8வது வசனம், கண்மணியை போல என்னை காத்தருளும், கண்மணியை போல என்னை
காத்தருளும் என்று சொல்லி அவர் இப்படியாக ஜெபிக்கிறார். கண்மணியை போல என்னை காத்தருளும். ஏன் அந்த கண்மணி, அந்த கண்மணியை அவர் ஏன் உபயோகப்படுத்துகிறார்? வேற ஏதாவது சில காரியங்களை அவர் பேசியிருக்கலாம். சரீரத்தில் அநேக அவயங்கள் உண்டு, ஆனால் குறிப்பாக கர்த்தரை பாருங்க, மையப்படுத்தி கர்த்தரை முக்கியப்படுத்தி இந்த இடத்துல கண்ணை கொண்டு வரார். கண் மணியை போல என்னை காத்தருளும். அப்போ இந்த நம்முடைய கண்கள் அப்போ ஒவ்வொரு நாள் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா, நான் ஒரு காரியத்தை படித்தேன், நம்முடைய கண்கள் அதாவது நம்முடைய கண் இமைகள் இருக்கு பாருங்க, அது பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு இந்த கண் இமைகள் 15 to 20 முறை இந்த கண் இமைகள் மூடி மூடி திறக்குமா. அதே போல 1 hour 1200 முறை அந்த கண் இமைகள் மூடி மூடி திறக்குமா. அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 28800 முறை, ஒரு நாளைக்கு 28800 முறை அந்த கண் இமைகள் என்ன பண்ணுதான், மூடி மூடி திறக்கிறதா. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இதே ஒரு நாளைக்கு 28800 முறை இது மூடி மூடி திறக்குதுன்னா அப்போ அது எவ்வளோ வேலை செய்யுது பாருங்க, அந்த கண் இமைகள் எவ்வளோ வேலை செய்யுது. ஆண்டவர் உண்டாக்கின அந்த கண் இமைகள், அந்த கண்ணை பாதுகாக்கிறது, கண் மணி உள்ள இருக்கிறது இல்லையா, நம்ம சொல்லுவோம்ல அந்த வெள்ளை கருப்பு சொல்றோம்ல, அந்த கண் மணின்றது அந்த கருப்பை தான் குறிக்கிறது. அப்போ இந்த இமைகள் இந்த கண்ணை பாதுகாக்கிறதுல அவ்வளவு தீவிரமா இருக்கிறது. அப்போ ஒரு சின்ன டஸ்ட் பட்ட உடனே மூடுது, ஒரு வெளிச்சம் அதிகமா இருந்தோடனே டக்குன்னு கண்ணை நமக்கு மூடுது, ஏதாவது கண்ணு கிட்ட படம் வரப்போ உடனே டக்குன்னு கண்ணு மூடுது. அப்போ ஒவ்வொரு முறையும் அவ்வளோ முறை அது மூடி மூடி திறக்குது. அப்போ கண்ணை பாதுகாக்கிறதுல அந்த கண்ணை பாதுகாக்கிற அந்த இமைகள் அவ்வளவு வேலையை செய்கிறது. அதே போல அந்த கண்ணுக்கு ரெஸ்ட், ஒரு அதுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி கூட அந்த கண் இமைகள் என்ன பண்ணுமா, மூடி மூடி திறக்குமா. அப்படி அது ஃபங்க்ஷன் ஆகும்படி கர்த்தர் அதை உண்டாக்கி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உண்டாக்கின அந்த கண்கள், இந்த கண்களுக்காக இந்த இமைகள் இவ்வளோ வேலை செய்யும் என்று சொன்னால், கண்களை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர் நமக்காக எவ்வளோ வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இமைகளே அதுக்கு இவ்வளோ காரியத்தை செய்யணும்னா, அதை பாதுகாக்கிறதுல இவ்வளோ தீவிரமாக இருக்குதுன்னா, நம்மை உண்டாக்கின ஆண்டவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் இதைவிட 1000 times 1000 times கோடி மடங்குக்கு மேலாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பிசாசு பாருங்க, எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். பிசாசு அவன் வேலையை செய்யறதுல அவ்வளோ தீவிரமா இருக்கிறான், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் பாருங்க. ஃபுல்லா இன்னைக்கு யாரும் வெளியில எங்கேயும் போக முடியல, ஆனா பிசாசு எல்லாத்தையும் சுத்திட்டு இருக்கிறான். எதனால, ஜனங்களை கொல்றதுல, வியாதியை பரப்புறதுல, பயத்தை கொடுக்கறதுல, சந்தேகத்தை கொடுக்கறதுல, ஜனங்களை அழிக்கிறதுல அவன் அவ்வளோ வேலையா பிஸியா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான், சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், அவனை விட, பிசாசை விட ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி. அவனை விட ஆண்டவர் எல்லா இடத்துலையும் தீவிரமாக நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இல்லையா நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஸோ அவ்வளோதான், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்துல ஒருவேளை நீங்கள் வசித்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் தூங்கினாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அல்லது நிறைய நேரம் தூங்கலாம், எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை வாட்ச்மேனு கூர்க்கா இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒருவேளை நம்மை பாதுகாக்கலாம், ஆனால் அவர்களையும் பாதுகாக்கிறது நம்முடைய ஆண்டவர் தான். ஸோ இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினால
எந்த மனுஷனுக்கும் எந்த பிசாசுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும், என்னை பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பாதுகாக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள், சொல்லாமா? என்னை பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை. இன்னொரு முறை சொல்லாமா? என்னை காக்கிற ஆண்டவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இப்படிப்பட்ட அநேக சத்தியங்கள் உண்டு. தொடர்ந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை கேளுங்க. தொடர்ந்து என்னுடைய சேனலில் இருக்கிற அநேக வீடியோக்கள் உண்டு, இப்படிப்பட்ட வீடியோக்களை பாருங்கள். அனுதின விசுவாச அறிக்கை காரியங்கள்லாம் இருக்கிறது. விதைப்பும் மறுப்பும் செய்தி உண்டு. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற செய்தி உண்டு. நல்ல மெய்ப்பர் என்ற செய்தி உண்டு. ஸோ அதனால் நீங்கள் என்னுடைய சேனலில் போயிட்டு, பிளேலிஸ்டில் போயிட்டு கூட நீங்கள் அந்த வீடியோக்களை காணலாம். தொடர்ந்து இப்படிப்பட்ட வீடியோக்களை பார்த்து ஆசீர்வாதமாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிலர் எனக்கு ஃபோன் மூலமாக உங்களுடைய செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, தொடர்ந்து இப்படிப்பட்ட வீடியோக்களை இன்னும் அதிகமாக வெளியிடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறார். ஃபோன் மூலமாக சிலர், கமெண்ட் மூலமாக சிலர் என்னை உற்சாகப்படுத்துகிறீர்கள். தொடர்ந்து இன்னும் தரமான, இன்னும் நல்ல வீடியோக்களையும் போடும்படியாக, இப்படிப்பட்ட செய்திகளை போடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வராக. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார், நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நம்மை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.